எஸ்கியல் பதினஞ்சாவது வகுப்பில் இருக்கிறோம். இந்த கிளாஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, சரிங்களா, எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாலும் இந்த பேக்கேஜஸ் அப்படிங்கிறதுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னா நம்ம அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு 30-40 டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, சரிங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 20 ப்ரொசீஜர் இல்லைனா 15 ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் அவங்க என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா டேட்டாபேஸ் ஐடி எழுதி வச்சுருப்பாங்கன்னு வச்சுருப்போமே. இப்போ ப்ரொசீஜர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி டைரெக்டாக அவங்க ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து என்ன இருக்கும்னா அவுட் சைடாக இருக்கும். சரிங்களா, அவுட் சைடுனா பப்ளிக்காக இருக்கும், அதே நேரத்தில் அதோடைய மேனேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ண முடியாது, ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியாது. அந்த டைமிங்கில் தான் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வருது. சரிங்களா, பேக்கேஜஸில் என்ன பண்ணலான்னா ஒரு பேக்கேஜஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இன்னொரு பேக்கேஜஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜஸ்க்குள்ளே எத்தனை ப்ரொசீஜர்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஃபங்க்ஷன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது ஈஸி டு மேனேஜ், பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணும், அதே நேரத்தில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொசீஜரையும் ஃபங்க்ஷனையும் ஒரு குரூப் பண்ணி சிங்கிள் யூனிட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேக்கேஜஸில் வச்சுக்கலாம். ஓகேவா, இதுக்கு நம்ம ஒரு டெமோ பார்க்க போகிறோம். முதல்ல நான் 3 டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா, இந்த பேக்கேஜஸ் டெமோ கொடுக்கறதுக்காக நம்ம 3 டேபிள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த டேபிளில் உள்ள டேட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, நான் ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, அதில் ஒரு 8 ரோ ஆஃப் டேட்டா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சேஃப் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் எந்த விதமான டேட்டாவும் இல்லை, கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்லையுமே எந்த விதமான டேட்டாவுமே இல்லை. ஓகேங்களா, ஒரு நோயாளி புதுசாக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. சரிங்களா, புதுசாக வரும்போது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போகிறோம். 2 ப்ரொசீஜர் ஒரு ஃபங்க்ஷன், அதை தான் இப்போ பேக்கேஜஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரொசீஜர் எதுக்குன்னா ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவர்கிட்ட இருந்து டேட்டாவை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஒரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும், நைட்டு 11 மணிக்கு மூடுதுன்னு வச்சுக்கோங்களாம். அவங்க ஒரு 20-30 பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேஷண்ட்டு வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரொசீஜரை கால் பண்ண போகிறோம். அந்த ப்ரொசீஜருடைய நேம் என்ன வச்சுக்கலான்னா அட்மிட் பேஷண்ட் அப்படிங்கிற நேம் வச்சுருக்கிறோம். சரிங்களா, இந்த அட்மிட் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜரை கால் பண்ணோம்னா இந்த டேபிளில் டேட்டா இன்சர்ட் ஆகும். சரிங்களா, எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ப்ரொசீஜரை கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டிஸ்சார்ஜ் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜரை கால் பண்ண போகிறோம். இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணோம்னா இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளை அனலைஸ் பண்ணி அவங்களோட டிசீஸ் எல்லாம் செக் பண்ணும். சரிங்களா, கொரோனா அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்கள கிரிட்டிக்கல் பேஷண்ட்னு கன்சிடர் பண்ணி இந்த கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணிடும். அதே நேரத்தில் மற்றவங்களெல்லாம் நார்மலான டிசீஸ், சரி, அவங்க சேஃபான பேஷண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி சேஃப் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போதுன்னா இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் ஏகப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி கோல்டு அப்படின்னு கொடுத்தேன்னு நினச்சிக்கோங்க. கோல்டுனால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் இருக்காங்க நம்மளுக்கு அவுட் புட்டை எடுத்து கொடுத்துரும். ஸோ 2 ப்ரொசீஜர் ஒரு ஃபங்க்ஷன், அதை தான் இதில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, முதல்ல பேக்கேஜஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, இந்த பேக்கேஜஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்களேன். லெஃப்ட் சைடு எந்த விதமான டேட்டாவுமே இல்லை, பேக்கேஜஸ் அப்படிங்கிறது எம்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா, முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தேவையான பேக்கேஜஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் பேக்கேஜஸ்னு போட்டு அந்த பேக்கேஜ் நேம், பேக்கேஜ் நேம் என்னது பேஷண்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். அஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆயிடணும். சரிங்களா, நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் எண்ட் டேக் இருக்கணும். அதுக்கு இடையில தான் என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். சரிங்களா, இதை டிஃபனிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ப்ரொசீஜர் நேம் கொடுத்துக்கிறேன், நேம் கொடுத்துட்டு அந்த ப்ரொசீஜருக்கு இன்புட் பேராமீட்டர் என்னலாம்னு சொல்லி கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் வந்து டிஸ்சார்ஜ் பேஷண்ட் அப்படிங்கிற நேமில் வச்சிருக்கிறேன், இதுக்கு எந்த விதமான இன்புட் பேராமீட்டரும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து டிசீஸ் கவுண்ட்னு கொடுத்துட்டு அதுக்குண்டான இன்புட் பேராமீட்டர், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டேட்டா டைப். ஓகேங்களா, ரிட்டர்ன் கொடுத்து டேட்டா டைப்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த பேக்கேஜஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பேக்கேஜஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், பேக்கேஜஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த பேக்கேஜஸை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பேக்கேஜஸ் டெஃபினிஷன் மாத்திரம் தான் கொடுத்துருக்குறோம், இந்தந்த ப்ரொசீஜர்
இந்தந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வெறும் டெஃபினேஷன் மாத்திரம் தான் கொடுத்துருக்குறோம். இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணுவோம், அதாவது டிக்ளரேஷன் என்ன பண்ணணும்னா பேக்கேஜ் பாடி அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணணும் சரிங்களா. பேக்கேஜ் பாடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா அந்த பேக்கேஜுடைய யூசேஜ் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ நீங்கள் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஓகேங்களா, நான் உங்களுக்காக எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகேவா, இப்போ ஒரே ஸ்கிரீனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் பேக்கேஜுன்னு கொடுத்து பாடின்னு கொடுக்கணும் சரிங்களா. அந்த பேக்கேஜ் நேம் சேமாக தான் இருக்கணும், பாடி அப்படிங்கிற வேர்டை டினோட் பண்ணணும் அஸ்ன்னு கொடுத்து, அதே மாதிரி என் டேக் கொடுத்துருக்கணும். அதுக்கு இடையில தான் நம்ம ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கணும் சரிங்களா. ஒரு ப்ரொசீஜர் என்ன, அட்மிட் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர், அடுத்த ப்ரொசீஜர் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் டிசீஸ் கவுண்ட். முதல்ல இந்த அட்மிட் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இன்புட் பேராமீட்டர் கொடுத்துட்டு இஸ்ன்னு கொடுக்கணும் சரிங்களா. இஸ் பிகின் அண்ட் எங்கு ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோக்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. பிகின் எண்டுன்னு கொடுத்து அதோடைய இன்சர்ட் பண்ணணும். என்ன எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம்னா பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறோம், நம்ம பாஸ் பண்ணக்கூடிய இன்புட் பேராமீட்டர் எல்லாத்தையுமே சரிங்களா. ஓகே, இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர், அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சேவ் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் உள்ள டேட்டா எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் உள்ள எல்லா டேட்டாவும் டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா மெயின் டேபிள், மெயின் டேபிள்னால் என்ன, பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் கொரோனானால் பாதிக்கப்படாதவங்களை சேஃப் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் இன்சர்ட் பண்ணோம், கொரோனானால் பாதிக்கப்பட்டவங்களை கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் இன்சர்ட் பண்ணோம் சரிங்களா. கடைசியாக ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி இன்புட் பேராமீட்டர் கொடுத்துருக்குறோம், ரிட்டர்ன் டைப்பு கொடுத்துட்டு அதோடைய நேம் அண்ட் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கணும், செலக்ட் கவுண்ட் ஸ்டார் இன்ட்டு இந்த வீட் டோட்டல், அதாவது இது அவுட்புட்டு, அவுட்புட்டில் எதை அசைன் பண்ணுறோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம பாஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் கோல்டுன்னு பாஸ் பண்ணிடணும்னா கோல்டுனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி எதில் பாஸ் பண்ணிடணும்னா வீட் டோட்டல்னு பாஸ் பண்ணிவிட்டு இந்த வீட் டோட்டல் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும் சரிங்களா. இதை என்ன பண்ணுறோம்னா ரன் பண்ணிக்கிறோம் ஓகேவா. பேக்கேஜ் பாடி கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஓகேங்களா. இதை கமிட் கொடுத்துட்டு இப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா பேக்கேஜஸை திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ அந்த பேக்கேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன ஆயிருக்கு, பேக்கேஜ் பாடி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொசீஜர் இது, அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல அது ஃபங்க்ஷன் சரிங்களா. ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஃபங்க்ஷன் போயிடும், ப்ரொசீஜர் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ரொசீஜர் போயிடும். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ் ப்ரொசீஜரை கிளிக் பண்ண அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக என்ன ஆயிரும்னா லொக்கேட் பண்ணி காட்டிடும் ஓகேங்களா. நீங்கள் ஒரு 100 ப்ரொசீஜர் வச்சுட்டீங்க, 100 ப்ரொசீஜர் வச்ச பிறகு நம்ம தேடிட்டு இருக்க முடியாது, டேரெக்டாக இந்த பாடி இல்லைனா இந்த பேக்கேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லொக்கேஷன் நம்மளுக்கு கூட்டிக் கொண்டு காட்டிடும் ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எப்படி இந்த பேக்கேஜஸை யூஸ் பண்ணுறது ஓகே. பேக்கேஜஸ்லாம் கிரியேட் பண்ணியாச்சு, யூஸ் பண்ணாதனா அதோடைய மகத்துவம் தெரியும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜரை கால் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட், எக்ஸிக்யூட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேஷண்ட் பேக்கேஜஸ் அப்படிங்கிற பேக்கேஜஸ் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அட்மிட் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் ஓகேவா. அட்மிட் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான இன்புட் பேராமீட்டர் எல்லாமே கொடுத்துக்கிறேன் சரிங்களா. என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன, அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய ஏஜு, மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகேவா. என்ன ஆகிடுச்சு, ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இப்போ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கான்னு, கண்டிப்பாக டேட்டா இன்சர்ட் ஆயிருந்துச்சுன்னா ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் தானே டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கணும், பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கண்டிப்பாக ஆயிருக்கணும் ஓகேங்களா. மோசஸ் அப்படிங்கிறத தான் இன்சர்ட் பண்ணோம், இன்சர்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்னொரு 3 டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 3 வகையான டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இன்சர்ட் பண்ணுறேன், எல்லாமே என்ன ஆகிடுச்சு, ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு ஓகேவா. இது என்ன பண்ணிக்கோங்கன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளை என்ன பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், எல்லா டேட்டாவுமே இன்சர்ட் ஆகிருக்கும் ஓகேவா. இப்போது பேஷண்ட் வர்றவங்கெல்லாம் முடிஞ்சாச்சு சரிங்களா. காலையில் ஸ்டார்ட் பண்ணோம், 4 பேஷண்ட்டு தான் வந்தாங்க, அவங்களுடைய எல்லா டேட்டாவும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா நைட்டு 11 மணிக்கு என்ன ஆகுது, எல்லா பேஷண்ட்டும் முடிஞ்சப்புறம் நான் என்ன சொன்னேன், சேவ் பேஷண்ட் யார், கிரிட்டிக்கல் பேஷண்ட் யார் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ரொசீஜரை கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பேக்கேஜ் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு
அந்த ப்ரொசீஜர் நேமை சிம்பிளாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த சேஃப் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள் உள்ள டேட்டா எம்டியாக இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள் உள்ள டேட்டாவும் எம்டியாக இருக்குது, உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக காட்டுறேன், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஓகேங்களா. ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. கமிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா திரும்ப இப்போ இந்த சேஃப் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்திருக்கும். இதுலன்னா கொரோனா எதுவுமே இருக்காது, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களை தவிர மற்றவங்க டேட்டா இருக்கும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் அந்த டேபிளில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொரோனா மாத்திரம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கும், ஓகேவா. அடுத்தது இன்னும் ஒன்றே ஒன்று மாத்திரம் பெண்டிங் இருக்குது. எது பெண்டிங்கில் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகேவா. என்னென்னா செலக்ட்டு, செலக்ட் குறி யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க, பேக்கேஜ் நேமு டாட்டு ஃபங்க்ஷன் நேம் இன்புட் பேராமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும், ஓகேவா. என்ன கொடுக்குறோம், கொரோனான்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃப்ரம் டூயல்னு கண்டிப்பாக கொடுக்கணும், ஓகேவா. இதெல்லாம் டூயல்னா என்னன்னு தெரியலன்னா கண்டிப்பாக பழைய வீடியோக்களை போய் பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும், ஓகேவா. கொரோனானால் பாதிக்கப்பட்டவங்க 5 பேர். இப்போ என்ன பண்ணுறோம்னா கோல்டுன்னு கொடுக்குறோம். கோல்டுனால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனைன்னு சொல்லி கவுண்டை எடுத்துக்கொண்டு காட்டிடும், ஓகேவா. இப்போ தப்பான எதுவும் கொடுத்தீங்கன்னா அதில் டேட்டா அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது, அதனால் என்ன காட்டும், 0 காட்டணும், ஓகேங்களா. 0 காட்டுது, ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறது, அந்த பேக்கேஜுக்குள்ளே எப்படி ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.